வணக்கம். எனதருமை தமிழ் நெஞ்சங்களே, தமிழ் உறவுகளே, எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி தமிழகத்தில் ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி ஒன்று நமக்கெல்லாம் நடந்திருக்கு. நம்மளுடைய முத்தமிழ் அறிஞருக்கு இன்றைக்கி சிலை திறப்பு விழா நடந்திருக்கு. நிச்சயமாக இந்திய அரசியலில் முத்தமிழ் அறிஞர், மதிப்பிற்குரிய கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் தவிர்க்க முடியாத சக்தி தான். சில கொள்கையில் முரண்பாடுகள் இருந்தாலும், சில விஷயங்களில் கோபம் இருந்தாலும், கீழே இருக்க ஒரு மனிதன் அரசியல் தளத்தில் இவ்வளோ பெரிய சாணக்கியத்தனத்திலையும் ராஜதந்திரத்தனத்திலும் ஜெயிக்க முடியும், எல்லா சமூகத்திற்கும் முன்னேற்றத்துக்காக உழைச்சது அப்படிங்கிற நிறைய மதிப்புமிகு விஷயங்கள் கடைசி வரைக்கும் தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு உணர்வை எங்ககிட்ட வச்சுருந்ததுக்கு எப்போவுமே கலைஞர் ஐயா அவர்களுக்கு, முத்தமிழறிஞர் ஐயா அவர்களுக்கு சிலை திறப்பு விழாவிற்கு நிச்சயமாக அவர் சிலை திறக்கப்பட வேண்டிய சிலை தான். அவர் மதிக்கப்பட போற்றப்படக்கூடிய தலைவர் தான். இதில் என்ன எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம்னா, அந்த முத்தமிழறிஞர் ஐயாவுடைய சிலையை திறப்பு விழாவிற்கு எங்களுடைய 1,00,000 தமிழர்களை கொத்து கொத்தாய் அழித்த அன்னை சோனியாவை வைத்து திறந்து வைத்தது நிச்சயமாக உண்மையான தமிழர்களுக்கு ஒரு பெரிய பேரதிர்ச்சியை தான் தந்திருக்கும். அரசியல் லாபத்திற்காக எதை வேண்டுமானாலும் செய்யுங்கள் மதிப்பிற்குரிய திமுக தலைவர்களை. நீங்கள் மேலும் மேலும் என்ன நினைக்கிறீங்கன்னா, என்ன பண்ணாலும் தமிழ்நாட்டு மக்கள் உணர்ச்சியற்றவர்கள். உங்களுடைய சன் டிவியிலையும் நீங்கள் அமைக்கக்கூடிய கூட்டணியிலையும் பார்த்தா நிச்சயமாக நம்பி ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற உங்கள் நம்பிக்கை, தமிழ்நாட்டு மக்கள் இவ்வளோ முட்டாப்பயலாக இருக்கிறான்னு அவங்கள நீங்கள் உறுதியாக நம்புறீங்க பார்த்தீங்களா, அந்த நம்பிக்கைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கிட்டத்தட்ட அது உண்மைதாங்க. ஏன்னா இந்திய தேசத்திற்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி வரும்போது கருப்பு பலூன் காமிச்ச மக்களுக்கு காமிச்ச சில தமிழர்கள் இன்றைக்கி அன்னை சோனியா காந்தியை சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்கிறாங்க. ஆந்திராவில் கிட்டத்தட்ட 22 தமிழர்களை கொன்று குவித்த செம்மரக்கடத்தல் விவகாரத்தில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு, முல்லைப் பெரியாருடைய அணை விஷயத்திலே முல்லைப் பெரியார் வந்து நீங்கள் உங்களுக்கு தமிழர்களுக்கு ஆதரவாக இருந்தால் அதை நான் உடச்சிருவேன் அப்படின்னு சொன்ன பினராயி விஜயன் ஐயா அவர்கள், இந்த மாதிரி மதிப்புமிகு மனிதர்களுக்கெல்லாம் தமிழகத்திலே சிவப்பு கம்பளம் விரிப்பது ஏன் எனக்கு தெரியல. இது குறித்து ஏன் ஈழத்தமிழர் வியாபாரிகள் சீமான், வைகோ, எனது டோல்கேட் முருகன், மாவீரர் வேல்முருகன், கம்யூனிஸ்ட்காரர்கள் திருமாவளவன் ஐயா, இந்த மாதிரி மதிப்புமிகு தமிழர்கள் எல்லாம் எதற்காக தமிழர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து தான் நீங்கள் சிவப்பு கம்பளம் விரிவிச்சிருக்கீங்களா, இல்லை இதுதான் நீங்கள் உண்மையிலே ஈழத்தமிழர்களுக்கு காட்டக்கூடிய விசுவாசமாங்கிறது எங்களுக்கு தெரியலை. எவ்வளவு காலத்திற்கு தான் இந்த மாதிரியான இளைஞர்கள் முட்டாளாக இருப்பாங்க, எவ்வளோ காலத்துக்குனாலும் ஏமாத்தலாங்கிற உங்களுடைய நம்பிக்கை நியாயமானதான். ஏன்னா எங்களுடைய மக்களுக்கு இன்னும் தெரியலை அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, திமுக அது அரசியல் வேறு, ஈழத்தமிழர் விவகாரம் வேறு, இங்கே அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இருக்குது. ஏன்னா நமக்கு எல்லாத்துக்குமே மொத்த எதிரியாக பாரத பிரதமர் நரேந்திர மோடிங்கிற ஒரு எதிரியை உருவாக்கி வச்சுட்டாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, எதிரியை உருவாக்கி வச்சுட்டு இந்த நாட்டுக்கு பெரிய துரோகம் பண்ண துரோகியை உள்ளே கொண்டு வர்றாங்க. அதை எப்படி தமிழ் மக்கள் ஏற்றுக்கிறீங்க, தமிழ்நாட்டு இளைஞர்கள் ஏற்றுக்கிறீங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியலை. தமிழர்களுக்கு ஒரு வீரராகவனா ஒன்று கேட்டிருக்காரு, நீங்கள் தமிழர்களுக்கு என்ன பிடுங்கிருக்கீங்க அப்படின்னு. மிஸ்டர் வீரராகவனா, தமிழர்களுக்கு நாங்கள் என்ன பிடுங்கிருக்கோன்னா, இதுவரைக்கும் பிஜேபி ஆட்சிக்கு வந்து ஒரு தமிழ் மீனவனை கூட ஈழ கடற்படையை சார்ந்த சிங்கள இராணுவம் சுட்டு கொல்லவில்லை. இதை நாங்கள் தாண்டா பிடுங்கியிருக்கோம், நீ பிடுங்கலை சரியா, எந்த காங்கிரஸ் ஆட்சியும் பிடுங்கலை. அங்கே இருக்கக்கூடிய ஈழ அகதிகளுக்கு 50,000 வீடுகளுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காரு நரேந்திர மோடி ஐயா. என்ன சொன்னீங்க, ராஜபக்சே வந்து சந்திச்சோன்னா ராஜபக்சே பிரதமர் ஆகிட்டாரு, சீனா வந்து தன்னுடைய கை ஓங்கிடுச்சு, பிரதமர் மோடி வெளிநாட்டு விவகாரங்களை தோத்து போயிட்டார்னு ஆட்சியை கலைச்சி திரும்பி ரணில் விக்ரமசிங்கே களத்துக்கு வந்து இந்தியாவுக்கு ஆதரவான ஆட்சியை அங்கேயே அமைச்சிருக்கோம். ஒவ்வொன்றும் ஈழத்தமிழர்களுக்காக பாரதிய ஜனதா கட்சியும் நரேந்திர மோடியும் சொன்னதை செஞ்சதை தவிர வேற யார் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க, இல்லை வேற ஏதாவது செஞ்சிருக்காங்க அப்படின்னா நீங்க சொல்லுங்க. வாஜ்பாய் அரசாங்கத்தப்ப சொன்னாரே, என்னுடைய ஒற்றை மீனவன் மீது நீங்க குண்டு துப்பாக்கியை சுட்டு சுடுவீங்கன்னா ஒட்டுமொத்த இலங்கையும் காலு கீழே தான் இருக்கு அழிச்சுவேன்னு சொன்ன வாஜ்பாய் இருந்த கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி. சரிங்களா, பாரதிய ஜனதா கட்சி எப்போதுமே காங்கிரஸை விட, திராவிட முன்னேற்ற கழகத்தை விட, இங்கே இருக்கக்கூடிய தமிழ் வியாபாரிகளை விட பாரதிய ஜனதா கட்சி நல்லா தான் தமிழர்களுக்கு செஞ்சிருக்கு. இல்லை அதை விட சிறப்பாக செஞ்ச ஒரு கட்சி நீ கமெண்டில் போடு, நான் ஏற்றுக்கிறேன். கோபப்படுறவங்க போடுங்க, போட மாட்டீங்க. உங்களுக்கு என்னென்னா, இங்கே ப்ராக்டிக்கலாகவே திட்டமிட்டு சில மத வியாபாரிகள் திமுகவை முன்னுக்கு கொண்டுட்டு வரணும். இப்போ எங்கே போனார் சீமான்? ஆமாம், கொஞ்சம் கூட விளையாட போயிட்டாரா? மதிப்பிற்குரிய சீமான் நான் எங்கே போனேன்? ஜெர்மனில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் ஒருவேளை உங்களை வர சொல்லியிருக்காங்களா?
ஜெர்மன்காரங்களாம் உங்க பேச்சை கேட்டு வியந்து போறான், என்னுடைய பேச்சை அந்த அளவுக்கு ரசிக்கிறான்னு சொன்னீங்களே. சீமான், இப்ப எங்க சீமான் போனிச்சு உங்களுடைய கருப்பு கொடியும் கருப்பு பலூனும்? டோல்கேட் வேல்முருகன் சொல்லுங்க, ஈழத்தமிழர்களுக்கா கொன்று குவிச்ச அன்னை சோனியாவுக்கு ஏன் நீங்கள் எதிர்ப்பு கண்டனமும் தெரிவிக்கல? இந்த மாவீரர்கள் இடையில இருந்தாங்களே பிளே பாய்ஸ், பாரதி ராஜா, கவிஞர் வைரமுத்து, சத்யராஜ், மானத்தமிழன், தமிழன்னா கெத்து அப்படின்னு சொன்னி எங்க போன? இதை பெரியார் குத்துன்னு பாட்டு போட்டிருக்கே தம்பி, பீப் பாட்டு சிம்பு சொல்லு, தைரியமா ஆம்பளையா இருந்தா நீ உண்மையிலே ஆம்பளையா இருந்தா சொல்லு தங்கம். அன்னை சோனியா உள்ளவராத தமிழன் தான் கெத்து, பெரியார் தான் கெத்துன்னு ஒட்டுமொத்த பெரியார் மண்ணையும் இத்தாலி மண்ணுகிட்ட அடகு வச்சு வியாபாரம் பண்றாங்க. சினிமாக்காரங்களை என்னப்பா பண்றீங்க? சினிமாக்காரங்கள்லாம் சில யோக்கியமான சினிமாக்காரங்க இருக்காங்க, அவங்கள மதிக்கிறோம். தமிழ்நாட்டு மக்களே தயவு செய்து புரிஞ்சுக்கங்கய்யா, நீ பிஜேபி ஆதரிங்க, ஆதரிக்காம போங்க. மோடி எதிர்ப்பு நிலையிலிருந்து வெளியில வந்து நடுநிலை மனிதனா இந்த தமிழ் வியாபாரிகளும் இந்த சில ஊடகங்கள் பண்ணிக்கிட்டு இருந்த வியாபாரத்தையும் நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஏதாவது நடந்திருக்கா? கிடையாது. நிச்சயமாக சொல்கிறேன், இந்த துரோகிகள்கிட்ட போய் தமிழர்கள் இளைஞர்கள் ஏமாறுறதை விட மானமுள்ள சீமான் இருக்கக்கூடிய தம்பிகளை கேட்டுக்கிறேன், நிச்சயமா நீங்க சிறந்த அறிவாளிகள், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. சீமானுடைய கொள்கையில் தமிழ் அந்த கொள்கையை நானும் ஏற்றுக்கிறேன். ஆனால் தமிழை இந்தியாவை ஆளணுங்கிறது என்னுடைய ஆசை. தமிழன் இந்தியாவில் எல்லா உயர்ந்த பதவியும் வகிக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. தமிழன் எல்லா மொழியையும் கற்றுக்கிட்டு எல்லா தளத்திலையும் இந்தியாவில் ஒட்டுமொத்த நிர்வாகத்திலையும் தமிழன் உட்கார்ந்துருக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. காமராஜருக்கு பிறகு இன்னும் நமக்கு அப்துல் கலாமுக்கு பிறகு இன்னும் கலாமுக்களும் காமராஜர்களும் உருவாக வேண்டும், தமிழர்கள் அந்த இடத்தை அடைய வேண்டும், அது என்னுடைய ஆசை. ஆனால் நீ அங்கேருந்து வராத, இங்கே வராத, இங்கேருந்து போகிற அங்கமான ஆதார் கார்டு அடையாளட்டையெல்லாம் கொடுத்து உங்களை தப்பாக திசை மாற்றி கொண்டிருக்கக்கூடிய சீமானெல்லாம் நேரத்தை வீணடிக்காமல் இப்போயாவது உண்மையை புரிஞ்சுக்கங்க. இவர்கள் அன்னை சோனியாவுக்கு கருப்பு கொடியும் காட்ட மாட்டார்கள். எதிர்காலத்தில் அன்னை சோனியாவோடு சேர்ந்து கொண்டு பணத்தை வாங்கி கொண்டு கூட பாரதிய ஜனதாவும் நரேந்திர மோடியும் வரக்கூடாது என்பதற்காக பிரச்சாரம் செய்யக்கூடிய வியாபார கைக்கூலிகள்ங்கிறத காலம் உங்களுக்கு உணர்த்தும். இப்போ நீங்கள் உணர மாட்டீங்க, இப்போ உங்களுக்கு பயங்கரமான கோபம் வரும். நான் சொல்கிற விஷயம் உண்மையை ஏமாறுறது, ஏமாந்து நிற்பீங்க. ஒரு காலத்தில் கலைஞருடைய பேச்சை கேட்டு எப்படி தமிழ்நாட்டில் பாதி பேர் ஏமாந்தாங்களோ அது மாதிரி இன்னைக்கு சீமானுடைய பேச்சை கேட்டு மிகச்சிறந்த தம்பிகளெல்லாம் ஏமாந்து நிற்கிறார்கள். உங்களுக்குள்ள மிகப்பெரிய பிரிவினைவாதத்தையும் உங்களுக்குள்ள மிகப்பெரிய துரோஷமான தனத்தையும் உங்களுக்குள்ள ஒரு விஷத்தை விதைச்சிருக்காரு. அந்த விஷம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கைக்கு நிச்சயம் பயன்படாது. தயவு செய்து சீமானும் இந்த தமிழர்கள், இந்த வேல்முருகன், இந்த மாதிரி லோ கிளாஸ்ட் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்ட்ட இருக்கக்கூடிய சிறந்த தம்பிகள், சிறந்த அறிவியல் நல்ல நல்ல தம்பிகள் இருக்காங்க உலக நாட்டில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் எல்லோருக்கும் என்னுடைய கோரிக்கையை கேட்டுக்கிறேன், தயவு செய்து அவங்களுக்கெல்லாம் மேலும் மேலும் காசு கொடுத்து உங்களுக்காக உழைப்பாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உண்மையிலே ஈழத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராம பகுதிக்கும் நான் போய் பார்த்தேன், எல்லா பகுதிகளுக்கும் நான் போனேன், அதுவும் ஈழத்தமிழோட அழைப்பின் பேரில் தான் நான் போனேன். அங்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கான கல்வி செலவுக்கு நீங்கள் செலவு பண்ணுங்கள். இந்த தமிழ்நாட்டு அரசியல் வியாபாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க, நீங்கள் மேலும் மேலும் நம்புனீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், மேலும் இது உங்களுக்கு கேடாதான் முடியும். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய சில நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருந்தாலும் சில கட்சி தலைவர்களை அவதூறாக நான் சில இடங்களில் என்னை அறியாமல் சில இடங்களில் பேசிடுறேன். அதுக்கெல்லாம் காரணம் இவ்வளோ பெரிய ஏமாற்றத்தை இந்த தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் நம்மளை ஏமாத்துறாங்க, இவ்வளோ ஃப்ராடு பண்ணுறாங்க, இவங்களை நம்மளால் கேட்க முடியலையே, நம்மளால் சிந்திக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு 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 தாக்கம் தான். உங்களை போன்ற அடித்தளத்திலிருந்து கோபப்பட்டு இந்த சமூகத்திற்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும், இந்த சமூகத்திற்கு ஆதரவாக இருக்க வேண்டும், உலகத்தில் எங்கு செய்தாலும் தமிழனுடைய கொடி பறக்க வேண்டும், உண்மை தமிழனாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தமிழனில் ஒருவன் தான் நான். எங்கு சென்றாலும் சரி என்னுடைய தமிழ் உணர்வையும் தமிழுடைய லட்சியத்தையும் தமிழனின் அடையாளத்தையும் தமிழனின் பாரம்பரியத்தையும் எந்த காலத்திலும் விட்டுத்தரக்கூடாது என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியுடைய கொள்கை என்பதை மறந்து விடாதீர்கள். மீண்டும் சந்திப்போம். இந்த திருட்டு திராவிட கும்பலிலிருந்து தமிழகத்தை மீட்டெடுப்போம். நன்றி, வணக்கம்.